व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। वंदे बृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणम्। அந்த காலத்தில் பிரஜைகளை உற்பத்தி செய்தால் மெடல் கொடுப்பா அவளுக்கு. மக்களை பெருக்கிய மகாத்மாக்களாகத்தான் அவளை உற்பத்தி பண்ணான், அதுக்குத்தான் சிருஷ்டியை ஆரம்பிச்சது. ஆனால் இவர்களோ பிரவிற்த்தி தர்மத்தில் இருந்து நிவிற்த்தரானவர்கள், நிவிற்த்தி தர்மத்தில் பிரவிற்த்தரானவர்கள். ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது நேற்று மகாபாரத உபன்யாசம். இப்போ காலக்ஷேபத்தை ஆரம்பிச்சுட்ட போல இருக்கு. நீ யார் உங்கள் காலக்ஷேபத்தை கேட்டான்னா, பிரவிற்த்தி தர்மத்தில் நிவிற்த்தரானவர்கள் என்றால் இந்த உண்டியே உடையே என்று கேவலம் வைஷயிக்க சுகங்களில் ஆசை கொண்டு இந்த இந்த நம்முடைய இந்திரியங்கள் இருக்கே புலன்கள், அந்த புலன்கள் அனுபவிக்க வேண்டியதான நுகர்ச்சி அவற்றினுடையதான சம்பந்தம், அது பசியோ தாகமோ தூக்கமோ துக்கமோ கண்ணால் பார்க்குறதோ தொட்டு ஆசைப்படுறதோ ஏதோ ஒன்று. அடுத்து 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 நாம் இந்திரிய சுகங்கள், இந்திரிய வியாபாரத்திற்காகவே காரியங்கள் பண்ணுறோம் இல்லையோ, அதற்கெல்லாம் பிரவிற்த்தி தர்மங்கள்னு பேர். ஒருவேளை உயிர் போயிடுத்துனா கூட சுவாமி மேலே ஸ்வர்க்கத்தில் போய் நான் சௌக்கியமாக இருக்கணும், அதனால் ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க்ககாமோ எஜேத என்று ஸ்வர்க்கத்தை விரும்புபவன் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ண கடவன்னு இது முதலான காரியங்களை செய்கிறான். இதற்கு பிரவிற்த்தி தர்மம்னு பேர். அந்த காரியத்தை செய்தாமல் பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத ஸ்தேஜசா பகவத கர்மணா பகவத கர்மகரிஷ்யாமி பகவதோ வாசுதேவஸ்ய என்று ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி. எம்பெருமான் தன் அனுகிரகத்தினால், தான் அளித்த பலத்தினால், தன்னுடைய சந்தோஷத்தினால், தன்னுடைய பிரீதி அந்த உகப்பிற்காக தானாய் என்னை கொண்டு சில காரியங்களை தன் ஆராதனமாக செய்து கொள்கிறானே. இந்த ஆராதனை அதனால் உண்டாகக்கூடிய பலன் இவை அனைத்தும் அவனுக்கு சமர்ப்பணம். இதற்குத்தான் சாத்வீக தியாகம் என்பது பெயர். சாத்வீக தியாகம்னா பலனில் ஆசையற்று கர்மாக்களை செய்ய வேண்டும் என்னும் உறுதியுடன். ஏன் தர்மானுஷ்டானம் பண்ணணும் சுவாமி, ஏன் அமாவாசை மாதம் ஒரு தர்ப்பணம் பண்ணும், ஏன் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கும், ஏன் துவாதசி அன்னைக்கு சீக்கிரம் சாப்பிடணும்னர், இதெல்லாம் தர்மங்கள் என்று சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்ம சட்டதிட்டங்கள் உண்டோ இல்லையோ, இதுக்கு மேலே சொத்து சேர்த்தா நீ கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கட்டு, டேக்ஸ் கட்டுன்றான், இந்த பக்கம் போகாத நோய் என்ட்ரினா, ரெட் லைட் அடித்ததுலாம் நில்லு, பச்சை லைட் எரிஞ்சால் போ, ஏன் நான் ரெட் லைட் எரிஞ்சா போறேன் பச்சை லைட் எரிஞ்சா நிக்கிறேன்னு சொன்னான். சட்டதிட்டத்தை மதிக்கலைன்னா சிவியரான பனிஷ்மெண்ட் உண்டு. அதுதான் பரமாத்மா சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி இருக்கான். இந்த கேள்வி கேட்கிறவன் புத்திசாலியா நினைச்சுட்டானா? ஆகையால பரமாத்மா ஒரு சில சட்டதிட்டங்களை வகுத்திருக்கான். அந்த சட்டதிட்டங்களை நாம் ஃபாலோ பண்றோம், இந்த கர்மாக்களை செய்கிறோம். இந்த கர்மாக்களை செய்யும் பொழுது அவற்றின் பலன் நமக்கு சம்பந்தமற்றது. யாரோ உபன்யாசம் பண்ணுறா நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு காதில் கேட்டால் கூட கண்டுக்காமல் போகிறோம் பாருங்கோ. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், ஒரு கர்மாக்களை செய்யும் அந்த ஏதோ ஒரு தர்மானுஷ்டானம், அந்த தர்மானுஷ்டானத்தை செய்தால் அதன் பலனில் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று செய்வதற்குத்தான் சாத்வீக தியாகம் என்பது பெயர். அதற்கு நிவிற்த்தி தர்மம் என்பது பெயர். அந்த நிவிற்த்தி தர்மத்தை செய்தவர்கள் யார், சனகசனந்தாதி யோகிராஜர்கள். அவர்கள் பிறந்தது முதற்கொண்டு ஸ்வயமாகத விஜானாக நிவிருத்திம் தர்மமாஸ்திதாக சப்தை தே மானசா புரோக்தாக பிரம்மாவனுடைய மானச குமாரர்களாக எழுவர் போற்றப்படுகிறார்கள். அவர்கள் அவதாரத்தில் இருந்து உயர்ந்த நல்ல தீக்ஷணமான ஞானத்தை உடையவர்கள், நல்ல சத் ஞானத்தை அவர்கள் அடைந்திருப்பவர்கள் என்று அவர்களுடைய பெருமை காண்பிக்கப்பட்டது. இப்போ இயற்கையிலேயே ஞானத்தை அடைந்து பகவத் தத்துவத்தை உணர்ந்தவர்கள் சனகசனந்தாரி யோகிராஜர்கள். அதன் பிறகு அவர்களைப் போலவே நமக்கு திருஷ்டாந்த பூதராக இருப்பவர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள், மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கார் பாருங்கோ, அவருக்குத்தான் என்ன பேர், மகாத்மாவான பீஷ்மாச்சாரியர்னு பேர். ஏன்னா பிரத்யக்ஷமாக கண்ணன் தான் எதிர வந்து நின்று அவர்கள் அவருக்கு அனுகிரகத்தை செய்து நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன் நீ பேசுன்னு பெருமான் சொன்னான். பீஷ்மருக்கு ஒரு தாபம், அவருக்கு பயமே வந்துடுது பீஷ்மருக்கு. என்ன பயம் அப்படின்னு கேட்டா, சுவாமி
யுத்தரங்கத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் நற்கதி கிடைச்சது. யமிக நிரீக்ஷ ஹதாஹா கதாஸ்வரூபம். அடுத்து வரப்போகிறது பீஷ்மஸ்துதியில், இன்னும் ஸ்லோகத்தையே நம்மளும் ஆரம்பிக்கலையே. யமிக நிரீக்ஷ ஹதாஹா கதாஸ்வரூபம், உயிர் போகச்சே 18 அக்ஷௌஹிணி சைன்யம், அது அர்ஜுனன் பட்சமாக இருக்கட்டும் அல்லது கௌரவ பட்சமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உயிர் போகச்சே கண்ணுக்கு நேராவா எதை கண்டார்கள், எதை பார்த்தார்கள் அப்படின்னு போயிட்டேன். கேட்டால் நேர கண்ணனை சேவிச்சுட்டே உயிரை விட்டேன். இது எப்பேற்பட்ட உத்தமமான பாக்கியம், பிரத்யக்ஷமாக கண்ணனை சேவித்து கொண்டே அவர்கள் பிராணத்தியாகம் செய்தார்கள். யாருக்காவது கிடைக்குமா? எங்கேயோ குப்பை காட்டில் போய் காட்டிலையும் மேட்லையும் விழுந்து உயிரை விடாமல் நேர பெருமாளை சேவிச்சுட்டே உயிரை விட்டா சுவாமி, அப்பாவாளுடையதான கதி உத்தமமான கதி, அதில் சந்தேகமே கிடையாது. துளசிதாசர் ராமாயணத்தில் ரொம்ப அழகாக எழுதினார், வானரங்கள் ராமன் கூட சேர்ந்து சண்டை போட்டது, ராட்சசர்கள் ராவணன் கூட சேர்ந்துட்டு ராமனை எதிர்த்து சண்டை போட்டான், இதில் யாருக்கு நற்கதி ஏற்பட்டதுன்னு துளசிதாசர் ஒரு கேள்வி கேட்டார். வானரங்களுக்கு நற்கதியா அல்லது ராட்சச சைன்யங்களுக்கு நற்கதியான? ராமாயணத்தில் வானரங்களை மறுபடியும் ராமன் இந்திரன் மூலமாக உயிர் பழைக்க வைத்தான், வானரங்களுக்கு ரீபர்த், மறுபடியும் அவளுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ராமன் ஏற்பாடு பண்ணினான். இந்திரன் வந்தால் என்ன பண்ணணும் ஏறு பண்ணணும்னு கேட்டால், ஐயோ இந்த குரங்கெல்லாம் இருக்குது பாவம், இதெல்லாம் எனக்கோசரம் சண்டை போட்டது, இதுங்களை எழுப்பி உட்கார வச்சுருட்டான், உட்கார வச்சுட்டான். ஆனால் ராட்சசனில் ஒருத்தம் கூட எழுந்து உட்காரல, செத்து போனவன் அத்தனை பேரையும் ராவணன் இமீடியட்டாக டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டான். ராவணன் சண்டையில் அன்னன்னைக்கு ராட்சசர்கள் எத்தனை பேர் செத்து போகிறாளோ அத்தனை பேரை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருன்ட்டான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த பாடிஸ் மட்டும் டீகம்போஸ் ஆகி உட்காந்துருந்தது. அது இந்திரன் அமிர்தத்தை புரோக்ஷணம் பண்ணினான், எல்லாம் எழுந்து உட்காந்து மறுபடியும் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சு. சாதாரணமாக பார்த்தா இப்போ ராட்சசர்கள் செத்து போயிட்டான், குரங்குகள் செத்து போல இல்லையா? இப்போ துளசிதாசர் வேடிக்கை அவர் கேள்வி கிடையாது, இப்போ ரெண்டு பேரில் யாருக்கு மோட்சம்னு, யாருக்கு நற்கதின்னு, அது என்ன சுவாமி இதில் சந்தேகமா? என்னதான் இருந்தாலும் குரங்குகள் பிழைத்தால் கூட, குரங்குகள் பிழைத்தால் கூட குரங்குகளுக்கு தான் நற்கதி, ஏன்னா ராமனோட சேர்ந்தது இல்லையோ. பிராட்டியை பிரித்த மகா பாபியான ராவணன் ராவணன் சம்பந்தம் அந்த குரங்குகளுக்கு இல்லையே, அந்த குரங்குகளுக்கு இல்லையே, அப்ப குரங்குகளுக்கு தான் நல்ல கதினார். யாரு சொன்னா? இந்த கதை எங்கே கேட்ட நீ? கிடையவே கிடையாது. இந்த குரங்குகள் பிழைத்தராக வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்ப குரங்குகள் போயிடுத்துல வச்சுக்கோங்க, சாதாரணமாக சண்டை போட்டா இப்ப யாருக்கு ஜெயம், யாருக்கு நற்கத்தினா? ஒரே ஒரு ஆன்சர் பண்ணிட்டார், ராட்சசர்கள் தான் நற்கதி அடைந்தார்கள். எப்படி சுவாமி அது சாத்தியம்னார்? வேற ஒன்றும் இல்லை, அடிக்கச்சேவே என்ன பண்ணா, ராம கஹும் லக்ஷ்மண கஹும், ராம கஹும் லக்ஷ்மண கஹும், எங்கே ராமன் எங்கே லக்ஷ்மணன், எங்கடா ராமன் எங்கடா ராமன் எங்கடா ராமன் கேட்டுண்டே ஒவ்வொரு ராட்சசனா உயிர் விட்டான். ஆனா இந்த குரங்குகள்லாம் கும்போதரா குண்ட கும்பகர்ணா கும்பாண்டா ராவணா இந்திரஜித்னு ராட்சசன் பேரை சொல்லி உயிர் விட்டது, அதுங்களும் சண்டை போட்டது இவனும் சண்டை போட்டான், ஆனா அதுங்க சொல்ல சத்தம் போடுது என்ன பண்ணுது, எங்கடா அந்த கும்பகர்ண எங்கடா அந்த கும்பாண்டன் அவன் பேரை சொல்லி கூட்டுது, பெருமாள் பேரியா சொல்லித்து ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி நான் சண்டை போட்டது இல்லையே. ஆகையால ராட்சசனுக்கு தான் நல்ல கத்தினர். அதுபோல இங்க பீஷ்மர் சொன்னார், யமிக நிரீக்ஷ ஹதா கதாஸ்வரூபம், என்னப்பனே பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா, அந்த குருக்ஷேத்திரம்ன்றதான புண்ணிய பூமின்றத உன்னுடைய பிரசன்ஸினால நீ எதிர இருந்ததுனால தான் அவை சார்த்தக்கியமானது. சார்த்தக்கியமானது என்றால் இதுவரையிலும் பெயர் பெறாத அந்த குருக்ஷேத்திர புண்ணிய பூமிக்கு இன்று உயர்ந்த பெயர் ஏற்பட்டது. ஏன் தர்மக்ஷேத்திரம் ஐயா, காசியில இல்ல பிரயாகத்துல அலகாபாத்ல ஒவ்வொரு ஸ்தலத்திலேயோ ஜலத்திலேயோ மரித்தால்தான் முக்தி, குருக்ஷேத்திரத்துல பூமியிலேயோ ஜலத்திலேயோ ஸ்தலத்திலேயோ ஆகாசத்திலேயோ எங்க மரித்தாலும் முக்தி என்பது அங்கே தெளிவுறுத்தப்பட்டது. எப்படி? உன்னை சேவித்துக் கொண்டே அத்தனை பேரை உயிரை விடுத்தாலே, அவ்வளவு பேருக்கு வந்து பாக்கியம் கிடைச்சது சொன்னவர் இப்ப பயந்து போயிட்டார். என்ன, எல்லாரும் கிளம்பி போயிடுது, யுத்தம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, பீஷ்மருக்கு யுதிஷ்டிரருக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, எப்ப பீஷ்மர் போக போறார் அப்ப டெலிகிராம் கொடுத்தா போறோம் வரவுன்ட்டாலும், பீஷ்மர் போச்சா சொல்லி அனுப்புவோம், அப்படிதான் ஆறுது, பீஷ்மர் நாளைக்கு போக போறேன்னு சொல்லி அனுப்புறாரு. இது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, சாதாரணமா நாம கணக்கு போட்டு பாக்குறதுக்கும் பாரத சாவித்ரியில பீஷ்மர் என்னைக்கு நிர்யாணத்தை அடைந்தார் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் அது. பாரத சாவித்ரியில பாரத சாவித்ரிய ரெண்டு மூணு இருக்கு வெரைட்டிஸ், அது இன்னும் விஷயம். சில ஸ்லோகங்கள் நம்ம பூர்வர்கள் கையாண்டதான சில ஸ்லோகங்கள் பிராச்சீனமான 1901 வருஷம் போட்ட மகாபாரத பாரத சாவித்ரியில் இருக்கு. 1901 என்னாச்சு இன்னைக்கு வருஷம் அந்த புஸ்தகத்தில் இருக்குது.
அந்த புத்தகம் முதல்ல எங்க இருக்குன்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, பெருமாள் அனுகிரகத்தில் பார்த்தசார ஜனகிரகத்தில் புத்தகம் கடைச்சி எடுத்து. ஆகையால் இவ்வளோ விஷயங்களை நாம் பரிஷ்காரம் பண்ணி பார்க்கணும். அதை பார்த்தால்தான் நமக்கு புரியும். அப்போ பீஷ்மர் கடைசியில் தான் போகச்சே சொல்லி அனுப்புறது, நாளைக்கு சீக்கிரம் வந்து சேர்ந்துருக்கடா, எல்லாரும் ஆத்திலே முதல்ல சாப்பிட்டுட்டு பாத்திரத்தில் தேய்ச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுபோல இப்போ பீஷ்மர் தான் நிறைவேறப்படுறது, ஐயோ என்னப்பனே சர்வேஸ்வரா, இஷ்டப்பட்டபடி மரணம் என்பது எனக்கு பெரும் சாபமாகிவிட்டது. 10வது நாள் அர்ஜுனன் அம்பு படுக்கையில் என்னை வீழ்த்தின உடனேயே அப்படியே கண்குளிர பெருமாளை சேவிச்சுட்டு உயிரை விட்டுருந்தேனா, ஏனைய வீரர்களுக்கு கிடைத்ததான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே, அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே. என்னை சுற்றி இருந்தவர்கள், என்னை எதிர்த்து யுத்தம் செய்தவர்கள், என்னுடன் சேர்ந்து யுத்தம் செய்தவர்கள், யமிக நிரீட்சகதா கதா சரூபம் என்று அத்தனா பேரும் தாங்கள் நற்கதையை அடைந்தார்கள் உன்னை சேவித்ததினால், உயிர் போகும் தருவாயில் உன்னை சேவித்ததினால். ஆனால் எனக்கு அத்தகையதொரு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டதேன்னு வருத்தப்படும். அது உள்ளுக்குள்ள அப்படி ஒரு தாபம் அவருக்கு. நஞ்சியர் அப்படிதான் எழுந்தாராம், 9000 படி வியாக்கியானத்தில் எழுச்சியர் மகாத்மா. நஞ்சியருக்கு மனசுக்குள்ள ஒரே தாபம், அது பிராணன் போகக்கூடிய அவஸ்தை. அந்த சமயத்தில் வந்து சிஷ்யர்கள் கேட்கலாம், என்ன வேணும் உனக்கு, என்ன சமாச்சாரம், என்ன எதுக்கு ஆசைப்படுறீர் சுவாமியினர்? பெரிய பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடு கண்டிடணும்னு ஆசைப்படும், அந்த புறப்பாட்டை சேவிக்கணும்னு ஆசைப்படும். நஞ்சியர் எனக்கு ரங்கநாதன் புறப்பாடு கண்டிடணும், அந்த சேவை எனக்கு ஆசையாக இருக்குது, பெருமாளை சேவிக்கணும்னு. இதுக்காக நஞ்சியருக்காக பெருமாள் புறப்பாடு எழுந்தளினால் அதை சேவித்து கொண்டே நஞ்சியர் பரமபதித்தார் என்பதாக குரு பரம்பரையில் ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. நனு பாலிம்ப நுவ்வு நடச்சி வச்சிடவோ நா பிராணநாதான்னு தியாக பிரம்மன் கேட்டார். என்னை ரட்சிப்பதற்காக எம்பெருமானே நீ எழுந்தருளினியோ, என்னை காப்பாற்றுவதற்காக நீ என்னை பார்ப்பதற்காக எழுந்தருளினியோ. இவர் உள்ளத்தில் நடச்சது யாருக்கிட்டையாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா, யாருக்கிட்டையாவது பதில் சொல்ல முடியுமா, யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா? நான் தெரியாது. ஆனால் கிருஷ்ணன் தர்மபுத்திரனை பிரேரணை செய்து அவனை அழைத்து வருவது என்னும் வியாஜத்தினாலே பீஷ்மருக்கு அந்திம தசையில் தன்னுடைய திவ்ய சேவையை கொடுத்தான் சுவாமி. பீஷ்மருக்கு அந்திம தசையில் தன்னுடைய திவ்ய சேவையை கொடுத்தான். அவன் வந்ததனுடைய நோக்கம் என்ன? தர்மபுத்திரா, இதோ வியாசர் வரார், அழிச்சும்போ. கிருஷ்ணன் அப்பத்தான் சுட 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 பகவத்கீதை உபன்யாசம் முடிச்சிருக்கான். ஆனால் அவன் டைரக்டாக எங்கே வந்தான்? பீஷ்மர் பண்ணுற உபன்யாசத்தை கேட்கறதுக்கு. பகவத்கீதைக்கும் விஷ்ணு சகஸ்ராமத்திற்கு என்ன வித்தியாசம்? பகவத்கீதை சொன்னது விஷ்ணு சகஸ்ராமம், கிருஷ்ணனே கேட்டது, அவனே உட்கார்ந்து கேட்டது சுவாமி. இப்போ பீஷ்மருக்கு அந்திம தசையில் அனுகிரகம் பண்ணணும், தான் எதிர வந்து நிற்கணும். அப்படியே பா சேவித்து கொண்டே இதிமதி ரூப கல்பிதா வித்ருஷ்டா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னீர் சொக்கி போனார் சுக்காச்சாரியர் பாகவதத்தில். என்ன பாக்கியம் பத்தியாடாப்பா, என்ன இருந்தாலும் இந்த குரு வம்சத்தில் கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய பட்சபாதம் தனிதா அப்படின்ட்டார் பரீட்சத்தில் எடுத்த சுகபிரம்மன் பாகவதம் சொல்லச்சு. விதுரர் அவரை நினைச்சிருக்கார், பீஷ்மர் நினைச்சிருக்கார், இந்த கிருஷ்ணன் என்ன இருந்தாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய பட்சபாதம் தனிதா, அதை ஒன்றும் அதை கம்பேரிசனே சொல்ல முடியாது சுக்காச்சாரியர். அங்கேருந்து வந்து நின்று இவர் சொல்லக்கூடிய தர்மானுஷ்டானம், என்ன தர்மானுஷ்டானம், இவனுக்கு தெரியாத தர்மானுஷ்டானமா, நீ போய் கேடு, எல்லாம் நான் கேட்டாச்சு போ சொல்லல, தான் வந்தா கைப்பிடித்து அழைத்து கொண்டு தர்மபுத்திர இதுதான் வியாசர் இருக்காரு போப்பா, அவருக்கு தான் வேற வேலை இல்லை, வேதாந்தின்னு பேர் வச்சிருக்காரு, அவர் அழைச்சின்னு போ. எனக்கு என்ன காரியம் சொல்லலையே, தானே எதிர வந்து நின்றான். ஏன்னா அப்பத்தான் சுட்டி காட்டின திருமேனி, அந்த பார்த்தசாரதி தொட்டு காட்டின திருமேனி, இப்ப சுட்டி காட்டின திருமேனி. ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிக தமோமதா என்று இது இருக்கானே, இவனை நீ பக்தியோட ஸ்தோத்திரம் பண்ணு, ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தாயானால் உனக்கு உத்தம கதியாகும் என்று அந்த பீஷ்மர் கை நீட்டி காண்பித்தார். மாமேகம் சரணம் பிரஜன தொட்டு காட்டின திருமேனியினால் பெருமாளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, பீஷ்மராலை சுட்டி காட்டப்பட்ட திருமேனியினால் தான் பெருமாளுக்கு புகர், அந்த பெருமையை ஏற்பட்டது. இல்லைனா இவனை யார் சுவாமி புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க போறா, சகஸ்ரநாமத்தை யார் சொல்ல போறா? நேர பெருமாள் வந்து கேட்டான். அந்த கேட்கறதுடையதான சுவாரஸ்யம் எம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அது ராமாவதாரத்தில் லவகுஷர்கள் உத்தமமான ராமாயணத்தை கானம் பண்ணச்சே தான் சிம்மாசனத்தில் இருந்த பெருமாள் அந்த சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்து சபையோடு சபையாக உட்கார்ந்து கேட்டான். எப்படி கேட்கணும்ன்றதான லட்சணத்தை பெருமாள் காண்பித்தான். அதே பெருமாள் இங்கே பீஷ்மர் தத்துவோபதேசங்கள் செய்யும் பொழுது இது ஏதோ தத்துவபுத்திரம் வளர்றது வேற வேலை இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் தானும் எதிர வந்து நின்றான். வந்தவன் அவருக்கு அனுகிரகம் பண்ணான். என் சிந்தனைக்கு இனியாயினர் ஆழ்வார் சொல்லும் பொழுது வந்து என் நெஞ்சிலேறிய புகுந்தாய், புகுந்ததற்பின் என் சிந்தனைக்கு இனியாய், என் சிந்தனை ரத்திரஸ்துமே அனவத்யா. முதல் ஸ்லோகம் எப்ப ஆரம்பிக்க போறேன்னு தெரியல. ரத்திரஸ்துமே அனவத்யா, ரத்திரஸ்து ரத்தினா ஆசை,
அவனிடத்தில் என்னுடைய மனசு, இந்த மனசு போகட்டுமே, மனசு போகட்டுமேனர் என் சிந்தனைக்கு இனியா என அப்படி நினைக்க 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 ஒரு ஆக்ராதகரம் அப்படி பிரவகிக்கிறதே, அத்தகையதொரு அத்தியுதமான பாவனா பிரகரிஷம் எனக்கு வேற எங்கப்பா சித்திக்கும். என்னப்பனே, நான் உயிர் போகும் தருவாயில் உன் திவ்ய சேவை எனக்கு எத்தனை, மகாபாரத யுத்தம் முடிஞ்சு 58 நாள் நடிச்சு நீ நேரம் வந்திருந்து எனக்கு அனுகிரகம் பண்றியன், அதற்காகவே பெருமாள் வந்திருக்கானாம். மனோமே மதுசூதன, என்னப்பனே ஏற்கனவே நல்ல புத்தியோடு இருந்தால் கூட சொல்ல வந்த விஷயம் மறந்து போயிடும், அல்லது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவோம், இல்லைனா மாற்றி சொல்லுவோம். இப்பயோ ரணவேதனையில இருக்கச்சே என்னால் என்ன பேச முடியுமப்பா? ஒன்றும் பேச முடியாதே. காத்ராணி சாவசீதந்தி நச்ச புத்தி பிரசீததி, காத்ராணி சாவசீதந்தி. இந்த உடம்பு நடுங்கிறது உலர்ந்து போயிடுத்து, உடம்பு ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, நீர்ச்சத்துன்றது துளி கூட இல்லை. அர்ஜுனனை தலகாணி கேட்டா அங்கேயும் ஒரு அம்பு சொருகி வச்சிருக்காம, காத்ராணி சாவசீதந்தி நச்ச புத்தி பிரசீததி நச்சமே பிரதிபா காசித் அஸ்தி கிஞ்சித் பிரபாஷிதம் நச்சமே பிரதிபா காசித். வியாசர் கேட்டாராம், என்ன சுவாமி உம்முடைய சபையிலத்தான மகான்கள் நல்ல வேதாந்திகள் இத்தனை பேரும் இருந்து வேதாந்த விசாரங்கள்லாம் பண்ணுவா? வாஸ்தவம் தான், இப்போ வயசா எடுத்து எல்லாம் மறந்து போயிடுத்து, இப்போ வயசா எடுத்து எல்லாம் மறந்து போயிடுத்து. சொல்றமோ இல்லையோ, வயசு மட்டுமா எடுத்து இங்க விழுந்தாச்சு, இனிமே என்ன இருக்கு உடம்புல? எல்லாருக்கும் பெட்ல படுத்தப்புறம் சோறு வரும், பீஷ்மருக்கு சோறு வந்து பெட்ல விழுந்தார். உடம்பெல்லாம் புண்ணான பிறகுத்தான பீஷ்மர் படுக்கையில் விழுந்தார், படுக்கையில் விழுந்து புண்ணு வரலையே அவருக்கு. அப்ப படுக்கையில் விழுந்தவனுக்கு புண்ணு வந்ததுன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உடம்பெல்லாம் புழுத்து போய் புண்ணாகன பிறகு நான் கீழே விழுந்திருக்கப்பா நச்சாமே பிரதிபா காச்சித் அஸ்தி கிஞ்சித் பிரபாஷித்தும், ஏதாவது ஒன்று சொல்ல, கொஞ்சமாவது சொல்ல அப்படின்னா அஸ்தி கிஞ்சித் பிரபாஷித்தும், பாஷித்தும் பிரபாஷித்தும் கிஞ்சித் பிரபாஷித்தும் அஸ்தி கிஞ்சித் பிரபாஷித்தும் வியாக்கியானம் எடுத்து காண்பிச்சார் நீலகண்டர். சொல்லணும், விசேஷமாக சொல்லணும், ஏதாவது கொஞ்சம் விசேஷமாக சொல்லணும், இருந்தாலன்றோ ஏதாவது ஒன்றை பற்றி விசேஷமாக சொல்ல முடியும், அப்படி இருந்தது என்றால் அவரை சொல்லுவதற்கு இப்பொழுது சக்தி சாமர்த்தியம் இல்லாத பொழுது எதை நான் சொல்ல முடியும் கேள்வி கேட்டார் அவர். எதை வைத்து சொல்லுவதுனர், அதுதான் பெருமாள் அனுகிரகம் பண்ணினானாம். நதே க்வசிதாசக்தி புத்தே பிராதுர்பவிஷ்யதி, அயர்வோ சோர்வோ அல்லது தாகமோ பசியோ துக்கமோ அல்லது உனக்கு சிரமமோ எதுவுமே ஏற்படாதப்பா. ஏன்னா ஹிருஷிகேசனான நான் அனுகிரகம் செய்கிறேன். ஹிருஷிகேசா அத்த ஹிருஷிகேச சப்தேன இந்திரிய நயந்தா இது பிரதிபாதி வியாக்கியானம் பண்ணார் விஜயத்வஜ தீர்த்தர். ஹிருஷிகேசன் என்றால் என்ன பொருள்? எவனொருவன் உள்ளுக்குள்ளே புகுந்து நம்முடைய இந்திரியங்களை புலன்களை எல்லாம் நியமிப்பானோ அந்த பரமாத்மா. இதே ஹிருஷிகேசன் அன்று அர்ஜுனனுக்கு உள்ளே புகுந்து அவனை கலக்கினான், இப்பொழுது அதே ஹிருஷிகேசன் இன்று அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு உன் உள்ளம் புகுந்து உன்னை தெளிவுறுத்தினான். அங்க அவனால கலக்கவும் முடியும், இங்க தெளிவுறுத்தவும் முடியும். என்னடா அப்படி கலக்கிறவன் கண்ணன் அவர், அது யாரால முடியும்? அவன் ஒருத்தனாலத்தான் சுவாமி வருமே. ஆகையாலே ஞானானிச்ச சமக்ராணி பிரதிபாசந்திதே அனக, பீஷ்மருக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, இன்னும் நாம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. அன்னைக்கு திரௌபதி அவள் கதறின பொழுது, அந்த மானபங்கப்படுத்தின பொழுது நாம ஒண்ணுமே பண்ணலையே, தலையை குனிஞ்சு நின்றோமே. அது தவிர பாண்டவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாளே, அந்த கஷ்ட அந்த சமயத்தில் துரியோதனனை எதிர்த்து நாம் ஒரு வார்த்தை பேச முடியாமல் போய்விட்டதே. அர்த்தஸ்ய புருஷோ தாசஹா என்று கேவலம் காசுபணத்திற்காக நான் ஆசைப்பட்டவன் என்று சொன்னேனே, அந்த நான் உபதேசத்திற்கு அருகனா அனருகனா என்று இவர் துக்கித்திருந்த பொழுது தே அனகனா, நீ குற்றமற்றவன் ஐயா. யார் சொன்னான்? நான் சொல்றேன். நான் கிருஷ்ணன் துராச்சாரோபி சர்வாசி கிருத்தக்ரஹா நாஸ்திக புரா சமாஸ்ரியேத் ஆரிதேவம் ஸ்ரத்தையா சரணம் யரி நிர்தோஷம் வித்தி தம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனா. எப்பேற்பட்ட ஆச்சாரஹீனாக இருந்தாலும் நீச்சனாகவும் மகாபாபியாகவும் இருந்தால் அவன் ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் உள்ளம் உரை செயல் உள்ளில் ஒடுங்கி என்னும்படியாக எம்பெருமானிடத்தில் வந்து ஆசிரியத்தானே ஆனால் அது முதற்கொண்டு அவனை பரிசுத்தனாக நினைக்க வேண்டும்.
அப்ப நேற்று வரையில உன் இடத்துல இருந்தது போயிடுத்து. நீயே என்ன சொன்ன, என் உடம்புல இருந்த கெட்ட ரத்தத்தை அர்ஜுனன் டயாலிசிஸ் பண்ணினான்னு சொன்ன இல்லையோ, அதான். அப்ப என்ன எடுத்து, சுத்தமா எடுத்து. இப்ப இன்னொருத்தர் ரத்தத்தை ஏத்தினா தான் பிரச்சனை, ரத்தத்தின் ரத்தம் மாறிவிடும். அந்த மாதிரி பீஷ்மருக்கு இல்லையே. ஞானானிச்ச சமக்ராணி பிரதிபாசல்தி தே அனக, பிரதிபாசல்தி, படித்தாலும் புரியாத, படித்தாலும் சொல்ல முடியாத ஒரு ஆச்சாரியனிடத்தில் நாம் தெரிந்து கொண்டால் கூட நம்முடைய ஞானத்தில் நிற்காத சில விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள். தசைத்தே அகதிதாஹ்யத்தாக என்றது வேதம். சொல்லிக் கொடுக்கலனா கூட சில நல்ல விஷயங்கள் புரியுமாம். சொல்லிக் கொடுத்தாலும் பல விஷயங்கள் ஏன் புரியல? குரு பக்தியில் தாரதமியத்தாலிரே என்று வேதாந்த தேசிகன். என்னையா பண்றது, ஒரு கிளாஸ்ல பத்து சிஷியனுக்கு ஒன்னா தான் வாத்தியார் பாடம் எடுக்கிறார். ஒத்தனுக்கு புரியறது, இன்னொருத்தனுக்கு புரியல. என்ன ரீசன்? ஒரே ரீசன், குரு பக்தியில் தாரதமியத்தாலிரே. அவனுக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரிய பக்தி அவ்வளவுதான். அதுல இருந்து தெரிஞ்சுக்கோ, அட்டென்ஷன் டெபிசிட். எதனால? ஆச்சாரிய பக்தி ஹீனத்தினால. முடிஞ்சு போயிடுத்து. நச்சத்தையே கொச்சின் ஆசக்தி புத்தே பிராதுர் பவிஷ்யதி. நீ நினைப்பதை போன்று கொச்சின் ஆசக்தி நச்சதையே பவிஷ்யதி. ஒரு சோர்வு வராது, மாற்றி பேச மாட்டாய், ஒரு பொழுதும் நீ சிரமத்தை அடைய மாட்டாய் என்று சொன்னவுடன் பீஷ்மருக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலே தான் பேச போறோமா? கிருஷ்ணா, எப்படி பேசுவது? என்ன குரு சிஷ்ய இவஸ்திதேன்னு, ஆச்சாரியன் எதிர இருக்கும் பொழுது சிஷ்யன் வாயை திறக்க முடியுமான்னு. பீஷ்மருடைய வாக்கியம், கிம் கிமஹம் பக்ஷாமி கோவிந்த, நான் என்னடா பேச முடியும்? குரு சிஷ்ய இவஸ்திதே. கிருஷ்ணா, நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பேச முடியும்? எதை கொண்டு நான் சொல்ல? செஞ்சற்கவிகள் உயிர் காத்து ஆட்சிமில் வஞ்ச கல்வல் மாமாயல்வோர் மாயக்கவியாய் வந்து. செஞ்சொற்கவிகள் உயிர் காத்து ஆட்சிமில், உங்க உயிரை உபயோகப்படுத்திக்கோங்க, உங்க ஆத்மாவை சத்தைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உயிரை, இந்த ஆத்மா, நல்ல ஜென்மா கிடைச்சிருக்கு, நல்ல விசேஷம் கிடைச்சிருக்கு, இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே தவிர்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்னர் பகவத் ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணார், பெருமாள் பத்தியா ஆழ்வார் சொன்ன வார்த்தையை கேட்டியா, யார் உயிர்னு சொல்லல, நம்ம உயிரா அவன் உயிரா சொல்லலையேன்னு. இன்னார் உயிர் என்னாமையாலே அவன் உயிரை காத்து ஆட்சியுங்கள். ஏன்னா இப்ப நான் தான் எல்லாரும் இந்த பசங்களுக்கு புரிய மாட்டேன்றது எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், இவா ஒத்துக்க மாட்டேன்றான். நானே பிரத்யட்சமா சொல்லி பார்த்தேன், அது தவிர ஒரு மாதிரி இண்டிகேட் பண்ணியும் பார்த்தேன், ஒன்றும் புரியல. பீஷ்மா, இப்பொழுது நீ சுட்டி காட்டினால் தான் தொட்டு காட்டின திருமேனிக்கு வேல்யூன்னு. இன்னார் உயிர் என்று சொல்லாமையாலே அவன் உயிரை காத்து ஆட்சியுங்கோள், பாஷிகாருடைய வியாக்கியானம். அதனால் பேச வேண்டும் என்பதாக சொல்ல பீஷ்மர் கையை கூப்பினார். சரி சுவாமி, என் ஆச்சாரியன் நியமனம் பண்ணிவிட்டேன். அப்போ கூட கிருஷ்ணன் நியமனம் பண்ணானா? இல்லை. சரி, எங்க ஆச்சாரியன் சொல்லிட்டார், நீரும் சொல்லிட்டீர், வேற வழி இல்லை, இப்ப கிருஷ்ணனை சேர்த்துக்கணும். இனிமே நான் உன்னுடைய அனுகிரகத்தினாலே, நீ எப்படி எனக்கு செய்த அனுகிரகமோ அத்தகையதொரு அனுகிரகத்தினாலே நான் பேச விழைகிறேன்னு சொன்னார். இதுதான் பீஷ்மருடைய அந்திமோபதேசம். அந்த அந்திமோபதேசத்தை அத்தியாசியமா எடுத்து காண்பிக்கிறார். பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.